ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய பழக்கத்தில் ஒன்று சுய அபிவிருத்தி, செல்ஃப் டெவலப்மெண்ட். ஒரு தலைவன் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது கஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனால் பழகின பின்பு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வமுடையவர்களாக இருக்க வேண்டும். இஷ்டத்தோடு கற்றுக்கொண்டால் கற்பது சுமையாக இருக்காது. காலத்துக்கு ஏற்ப தன்னை அபிவிருத்தி செய்யாத எந்த தலைவனாலும் நல்ல தலைவனாக இருக்க முடியாது. தன்னை அப்டேட் பண்ணுகிற தலைவனால் மாத்திரமே தன் தலைமைத்துவத்தின் கீழ் இருப்பவர்களை சிறந்த முறையில் நடத்தி செல்ல முடியும். போதிக்கிற, கற்றுக் கொடுக்கிற, உபதேசிக்கிற பணியை செய்யும் தலைவர்களுக்கு கற்றுக்கொள்ளுதல் மிக மிக அவசியமான ஒன்று. கற்றுக்கொள்ளாதவன் கற்றுக் கொடுக்க தகுதியில்லாதவன் என்றார் ஒரு அறிஞர். ஆகவே நாம் எந்த துறையில் இருக்கிறோமோ அந்த துறையை சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். புத்தகங்கள் படிப்பதன் மூலமாக, ஆடியோக்கள் கேட்பதன் மூலமாக, வீடியோக்கள் பார்ப்பதன் மூலமாக, நேரடி சொற்பொழிவுகள் கருத்தரங்குகளில் கலந்து கொள்வதன் மூலமாக மற்றும் பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டு கற்றுக்கொள்வதன் மூலமாக புதிதானவைகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். தலை சிறந்தவர்களாய் மாறுவதற்கு கற்றுக்கொள்ளுதல் மிக அவசியமான ஒன்று. எனக்கு எல்லாம் தெரியும், நான் இனி ஒன்றையும் புதிதாய் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று இருப்பவர்களால் சிறந்த தலைவர்களாக ஒரு நாளும் மாற முடியாது. ஒரு சிறந்த தலைவனாய் மாறுவதற்கு கற்றுக்கொள்ளுதல் அவசியம் என்பதை புரிந்து கொண்டு கற்றுக்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துவாராக.